வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். பாரதிய ஜனதா கட்சி இந்த வடகிழக்கு மாநிலங்களிலையும் ஆட்சியை பிடிச்சிருக்கு. பக்தாலெல்லாம் வந்து ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இது இந்த வெற்றியை வந்து நாம் வந்து ஒரு ரெண்டு விதமாக பார்க்கலாம். அதாவது ஒன்று இந்த இவிஎம் டேம்பரிங், அடுத்தது வந்து என்னடான்னா லேபிளை மாற்றி போடுறது. இப்போ எங்கள் பக்கத்துலேயும் அந்த கர்மம் தான் நடக்குது. இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் ஜெயித்தவனையெல்லாம் கூப்பிட்டு வந்து மந்திரி பதவியை கொடுத்து வச்சுருக்காரு பாபு. அந்த பக்கம் மூக்கரும் அதே காரியத்தை தான் செய்துக்கிட்டு இருக்காரு. இப்போ உதாரணமாக இப்போ இன்றைக்கி வந்து அதிமுக வென்ற எம்எல்ஏக்கள் எவன் மேலெல்லாம் கேஸ் இருக்கு பார்த்து, ஏ எல்லா பயலும் பிஜேபியில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா போச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்கட்சியாவாச்சும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக சட்டமன்றத்தில் நுழைஞ்சிட முடியும். இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து என்னடான்னா இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, அத்த அந்த அரசாங்கங்கள் மத்திய அரசை சார்ந்தே செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா ஒரு தனிநாடு கோரிக்கை, இந்த தீவிரவாதம் இப்படி, அதே போல் வந்து இந்த பொருளாதார ஊற்று அங்கே கிடையாது. அது அப்படி ஒரு கணக்கு பார்க்கலாம். அதே போல் வந்து இந்த திரிபுரா வந்து அவர் முதல்வர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறாங்க. நல்லவராக இருக்கிறது நல்லது தான், ஆனால் கூடவே வல்லவராகவும் இருக்கணும், அதான் முக்கியம். இப்போ அதுலேயும் வந்து 25 வருஷங்கிறது வந்து ஒரு நீண்ட நெடிய காலம். வந்து சாதாரணமாக இந்த மெனோஃபஸ் பீரியட் மாதிரி இதெல்லாம். இப்போ அந்த சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டா. இப்போ நான் வந்து கனவு காண்பவன், இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், இதுதான் நமக்கு முக்கியம். இப்போ வந்து இந்த கேடுகட்ட காங்கிரஸை வந்து நாம் எதுக்கு ஆதரிக்கிறோம்னா, காங்கிரஸ்காரன் ஏதாச்சும் தப்பு பண்ணான்னு வைங்க, எல்லாரும் ஒன்று கூடி எதிர்க்கலாம். ஆனால் இந்த பாஜகவில் வந்து என்ன ஆகும்னா, மக்களை வந்து பிரிப்பான், இந்து முஸ்லீம். மறுபடி அந்த இந்துவை ரெண்டாக பிரிப்பான், இந்துத்வா, அதே போல் நம்பிக்கையாளர்கள், இப்படி பிரிப்பான். இப்போ நீங்கள் வந்து பாஜக பண்ணக்கூடிய இந்த அட்டூழியங்களை ஊழல்களை கேட்டிங்கன்னா உங்களை தேச விரோதியும்மா. இப்போ நம்ம யச்சராஜா தானே பண்ணிகிட்ருக்காரு, ஆன்டி இந்தியன். இல்லைன்னா வந்து புழுத்து சாவிங்க சாபம். ஆனால் காங்கிரஸில் வந்து அப்படி கிடையாது, எல்லாரும் ஒட்டு மொத்தமாக எதிர்க்கலாம், அது ஒரு வாய்ப்பு தான் அங்கே. சரி, இப்போ வந்து காங்கிரஸ் வந்து இப்போ நம்ம ராகுல் காந்தியை களமிறக்கி விட்டுருக்கு. அவரும் பாவம் என்னென்னமோ திரிசமன்லாம் பண்ணுறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இன்னமும், அதாவது வந்து இப்போ இங்கே சொல்லக்கூடிய அது என்னது 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி அப்படின்னு ஆரம்பிப்பான். இதை பக்கிங்க சொல்கிறதாகட்டும், இல்லை இவங்க சொல்கிறாங்க பாருங்க, என்னது எத்தனையோ வருஷம் சொன்னானே, 48 வருஷம், 48 வருஷமாக காங்கிரஸ் அப்படிம்பா. அதெல்லாம் உண்மைன்னு கூட வச்சுக்குவோம். இத்தனை அழிச்சாட்டியும் இத்தனை அட்டுழியங்களுக்கு அப்புறமும் இந்தியா இந்தியாவாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் தான். என்ன, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதாவது இங்கே எல்லாமே இருப்போம், இந்து இருப்பான், முஸ்லீம் இருப்பான், பணக்காரன் இருப்பான், ஏழை இருப்பான், எல்லாம் இருப்போம், பசி இருக்கும், பட்டினி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த அது என்ன, ஆலின் ஒரு வேற்று கிரக வாசியை போல் பார்க்கறது அது இருக்காது. வந்து நாம் பார்க்குறோம்,
இந்த கல்புர்கி கொலையிலிருந்து இந்த நீதிபதி லோயா இது எல்லாமே வந்து ரொம்ப மர்மமான ஒரு மேட்டர். இதெல்லாம் இப்போ வாஜ்பாய் அவர் இருக்காரா இல்லையா, இருந்தால் எப்படி இருக்கார் தெரியாது. ஜஸ்வந்த் சிங் இருக்காரா இல்லையா எப்படி இருக்கார், ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் இருக்காரா இல்லையா எப்படி இருக்கார். இப்போ இதே வந்து நீங்கள் தாத்தாவை பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று அவரை அப்பப்போ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இந்த வரலாறே வந்து, அதாவது வந்து நான் சொல்வது இந்த இந்தியாவின் வலதுசாரிகளின் வரலாறே வந்து மர்மத்துக்கு பேர் போன ஒரு மேட்டர். இப்போ கோட்ஸே வந்து காந்தியை போடுவான், போடுறதுக்கு முன்னே அந்த இந்து மகாசபாவிலேருந்து வெளியே வந்துடுவான். இப்படி எல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் செய்வானுங்க. இது வந்து இந்த க்ரைம் மாஃபியா. இப்போ வந்து திடீர்னு நம்ம பேர் என்ன, தொக்காடியா, தொக்காடியா வந்து ப்ரெஸ் மீட் வச்சு புலம்புறார். இப்போ நாளைக்கே வந்து மோகன் பகவத் புலம்பலாம். இது என்ன வேணும்னா நடக்கலாம். அதாவது வந்து அந்த தலைவர்களில் ஒருவர் போன ஸ்டேஷனில் வந்து எல்லாம் மாலை போட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க, அடுத்த ஸ்டேஷனில் வந்து புனமா இறங்குறாரு. இப்படி பல விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஒரு உதறலை தரக்கூடிய சமாச்சாரம் இதெல்லாம். அதாவது வந்து இப்போ நாமெல்லாம் வந்து மோடி சாப் அந்த மத்திய பிரச்சார கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தான் இவரை வந்து ஃபீல்டில் இறக்குறாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த கோத்ரா, இப்போ அந்த கோத்ரா சம்பவம், அதை தொடர்ந்து நடந்த கலவரங்கள், அதுக்கப்புறம் வந்து மோடி வந்து ஒரு பிளான் படி எல்லா மாநிலங்களையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இது அவங்க எப்போவோ பிளான் பண்ணிட்டாங்க, நாம தான் லேட்டு. இது இதெல்லாம் வந்து அரசியல் அப்படின்னு சொல்ல முடியாது, இது வேணும்னா அந்த மாஃபியா அப்படின்னு சொல்லிக்கலாம். இது இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ இந்த காங்கிரஸ்காரன் அவன் வந்து மாறவே மாட்டானுவேன், மாறவே மாட்டானுவேன். அதில் வந்து ஜனநாயகமும் கிடையாது, சர்வாதிகாரமும் கிடையாது. இப்போ வந்து உதாரணமாக இந்த ஜெயலலிதா சிலை திறப்பு, அது விஜயதாரணி வந்து இப்போ வாழ்த்திட்டு வருது, இன்றைக்கும் அது கட்சியிலே இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஒரு கட்சி அந்த காங்கிரஸ் கட்சி, ஜனநாயகமும் கிடையாது, சர்வாதிகாரமும் கிடையாது. அதே போல் அந்த முலாயம் சிங் யாதவ் அந்த பக்கிகளை பார்த்தோம். அதே போல் இந்த மாயாவதி, இது வந்து குறுக்கு சால் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதே போல் கம்யூனிஸ்ட்டுங்க. இப்போ இங்கே வந்து என்னடா பிரச்சனைன்னா, எதிர்கட்சிகள் அதாவது வந்து இந்த மதவாதம் அப்படிங்கிறது இல்லாத கட்சிகள் சிதறி கிடக்கு. இந்த மதவாத கட்சி வந்து கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கு, அதுலேயும் நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன போல் எதிர்கட்சி ஆளுங்களெல்லாம் கொண்டு வந்து தங்களோட சிம்பிளை நிப்பாட்டிடுறது, லேபிளை மாற்றி போடுறது, அவ்வளோதான். சரக்கு ஊற அமைச்ச சரக்கு தான் அண்டை வெட்டு நெய்யே பொண்டாட்டி கையேன்னுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி. இப்படி அதே போல் இந்த இவிஎம் டேம்பரிங் கூட சொல்கிறாங்க, இது தள்ளிடவும் முடியாது. ஏன்னா இப்போ வந்து அந்த கிரெடிபிலிட்டிக்காக, அதாவது வந்து நாளைக்கு திமுகவில் மன்னிக்கணும், தமிழக சட்டமன்ற தேர்தல்களில் திடீர்னு பாஜகவுக்கு வந்து ஒரு 10-12 சீட் வந்துருச்சுன்னு வைங்க, நம்ப மாட்டோம், ஏ இவன் ஏதோ பண்ணிட்டான்டாம்போம். அந்த நம்பகத்தன்மையை கூட்டுவதற்காக இப்போ வந்து இந்த கமலஹாசன், ரஜினிகாந்த் இப்படியெல்லாம் இறக்குறது இறக்கி, இது மாதிரி அதிமுக வந்து பலவீனப்பட்டு போச்சு, அதிமுகவா பாஜகவான்னு ஓட்டு போடுறவங்கெல்லாம் அதிமுக இன்னும் தேராதுன்னு பாஜகவுக்கு போட்டாங்க அப்படின்னு ஒரு விதியை சொல்லுவான் கிரெடிபிலிட்டிக்காக. இப்போ வந்து இந்த இப்போ நேற்று வெளிவந்த முடிவுகள் கூட முதல்ல வந்து அப்படியே பில்டப் பண்ணான், பாஜக வந்து தோற்று போகிற மாதிரியே பில்டப் பண்ணான், அப்புறம் கப்புன்னு உடச்சி திரும்பிட்டான். அப்படி இப்போ அவனுங்க ஸ்கெட்ச் அவனுங்களுக்கு அதை விட்டுருவான். இப்போ நான் சொல்கிறது வந்து என்னடான்னா சொல்யூஷன். இப்போ இந்த இது என்ன கர்மம், இந்த கூட்டணி, அப்புறம் வந்து இது தொகுதி ஒப்பந்தம், இது இதெல்லாம் வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொன்னாப்புல ஞாபகம்,
இப்போ இருக்கிற சொல்யூஷன் வந்து என்னடான்னா, இப்போ நம்ம கேசிஆர் வந்து சீரு சீருன்னு சீர்கிட்டு இருக்காரு, வயசாகுது இல்லையா, அதனால் பேசிட்டு வரும்போது மோடியை வந்து அந்த ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு சொல்லுவோம், அப்படி ஒரு மைல ஏதோ பேசியிருக்காரு. அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து நாங்கள் வழக்க போடுவோம், பிரதமரை அவமதிச்சுட்டேன், நாட்டை அவமதிச்சுட்டேன், தேச துரோகி ரேஞ்சுக்கு கொண்டுட்டு போயிட்டானுங்க. அதனால் இரிட்டேட் ஆகிட்டு இஷ்டத்துக்கு ரெய்டு விட்டான். இப்போ மூன்றாவது அணியை கட்டி எழுப்புவேன், நானே தலைமை தாங்குவேன், இந்த ரேஞ்சுக்கு போயிட்டான். இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும்டானா, இந்த பாஜகவின் வெற்றியை உறுதி செய்யும், அவ்வளோதான். அது ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கிள். இப்போ இதனால் நான் சொல்கிறது வந்து சிம்பிள் ஸ்கெட்சு, ஒரு புதிய கட்சி, என்ன ஒரு புதிய கட்சி, யாரெல்லாம் வந்து மதவாதத்துக்கு எதிராக இருக்கானோ எல்லாரும் ஒன்றா கூடி உக்காந்து பேசி ஒரு கட்சி, அந்த கட்சியின் பேரை அறிவிக்கிறோம், பதிவு பண்ணுறோம், அறிவிக்கிறோம். அந்த கட்சியில் யாரா சேருவான்னா, இதே கட்சிகள், மதவாதத்துக்கு எதிரான கட்சிகள் வந்து ஒன்று சேர்றாங்க பார்த்தீங்களா, இந்த கட்சி உறுப்பினர்கள் புதிய கட்சியிலையும் மெம்பர்ஷிப் வாங்கிக்குவாங்க, டூயல் மெம்பர்ஷிப். இப்படி வரும்போது அங்கே வந்து என்ன பண்ணலாம்னா, எந்த தொகுதியில் எந்த கட்சி எந்த கட்சியின் வேட்பாளருக்கு உண்மையிலேயே பலம் இருக்கும், அதை வந்து சயின்டிஃபிக்காக, இப்போ வந்து ஒரு ஆப் போதும், ஒரு ஆப் போதும், அந்த புதிய கட்சியில் மெம்பராக இருக்கிறவங்க மட்டும் ஓட் பண்ணுற மாதிரி வச்சு பண்ணலாம், ஜனநாயகபூர்வமாக பண்ணலாம். ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், அது வந்து டைம் ஃப்ரேம் இருக்கணும், டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு நல்ல இதில் வந்து சிக்கல் வராது. இப்போ வந்து கோவிச்சுக்கிட்டு போகிறது, அந்த மந்திரி பதவி கேட்குறது, இந்த மந்திரி பதவி கேட்குறது, இந்த வெங்காயம்லாம் இல்லாமல் முன்கூட்டியே எல்லாம் டிசைட் பண்ணிடுறது, இத்தனை பர்சன்ட் ஓட்டு வந்ததா அந்த கட்சிக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட், ஹோம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் அடுத்து பர்சன்டேஜ் வந்துச்சு அவன் ரயில்வே மினிஸ்டர். இப்படி ஏ டு செட் ஒரு ரோட் மேப், ஒரு பக்கா ப்ளூ பிரிண்ட், இதை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் செய்தால் ஒர்க் அவுட் ஆகும், செய்வானுங்களா பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.